வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து பலன் பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன கேள்வியோ அதற்கு என்ன பாவகம், அதை தொடர்புபடுத்தி அவங்களுக்கு என்ன நட்சத்திர புள்ளி போகுது, அது இப்போ அவங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்குதா இல்லையா, இல்லைன்னா அடுத்த கட்ட அனுகூலம் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு எளிமையான முறையில் வந்து பலன் பார்க்குறதுக்கு வந்து இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறை வந்து உதவுது. இதை எங்களுக்கு சொல்லி கொடுத்த எங்கள் குரு ஆசிரியர் திரு பொதுவுடைமூர்த்தி சார் அவங்களுக்கு எங்களோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜாதகருடைய தந்தையோட கேள்வி வந்து பையனோட திருமண காலம் எப்போது அப்படிங்கிறது அவர் அப்பாவோட கேள்வியாக இருந்தது. ஜாதகருக்கு வந்து பிறப்பு லக்னம் வந்து கும்ப லக்னம், தற்போது அவருக்கு மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னம். இப்போ மிதுன லக்னம் ஏஎல்பி, சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னி ராசியில் சுக்கிரன், துலாம் ராசியில் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய் கேது, தனுர் ராசியில் குரு, மீன ராசியில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு. இப்போ அவருக்கு வந்து ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து திருவாதிரை நான்காம் பாதம் எங்கின்றிருக்கு. அது டீனேன் எங்கே போகும் அப்படின்னா ஏஎல்பிக்கு பத்தாம் இடமான மீனத்தில் டீனேன் அவருக்கு இயக்கம். இப்போ திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு சொன்னோம். எப்போ அப்படின்னா இப்போ வந்து மேஷத்திற்கு கோச்சார ராகு சுக்கிரனோட நட்சத்திரத்தில் வரும்போது கண்டிப்பாக அவருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம் அந்த ஜாதகருக்கு. அப்போது டிநைன் மாற்றம் என்பதும் இவருக்கு இருக்குது. அப்போ இவருக்கு டிநைன் வந்து பதினொன்றாம் பாவம் இயங்கின் இருக்கும். இந்த ஏழாம் அதிபதி குரு வந்து கும்பத்தில் அமர்ந்து லக்னத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். திடீர் யோகமாக அமையும் காலம், எதிர்பாராமல் ஒரு திருமணம் அமையக்கூடிய காலமாகவே இது சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அக்ஷய ராசி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பியிலேருந்து பதினொன்றாம் பாவம் அக்ஷய ராசி நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு திடீர் யோகம், திடீர் திருமணம் இந்த ஜாதகருக்கு விரைவில் நடக்கும் அப்படிங்கிறத பலனாக கூறப்பட்டது. இந்த ஜாதகருடைய கல்யாணம் சீக்கிரமாகவே முடியட்டும் அப்படிங்கிறத பகவான்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். இவருக்கு ஒன்று ரெண்டு பரிகாரங்கள் கூறப்பட்டது, அவங்க அதை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீண்டும் அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.